யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவங்களுடைய மகன் காதுகுத்து விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரசிகரையும் யாரையும் எந்த மக்களையும் ஏமாத்தலை. தலைவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாரு. எல்லாரும் தலைவா தலைவான்னு கத்தனதும் அப்படியே மேலே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி எழுந்து நின்று அவங்க போகிற வரைக்கும், ஏன் போயிட்ட பிறகு கூட அவர் மேலேயே நின்றுக்கிட்டே அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. தலைவர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பந்தி வீட்டுக்கு வணங்கமுடி அங்கே வீட்டுக்கு போயிட்டு தேநீர்லாம் இருந்துறாங்க. பார்த்தீங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் வைரல் ஆச்சு. இப்போது அங்கே குடும்பத்துடன் ஃபோட்டோ எடுக்குள்ள அந்த சிறுவன் தலைவரை உத்து பார்க்கும் அந்த காட்சி இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது. பாருங்கள், தலைவர் அப்படியே வச்ச கண் வாங்காத பார்க்குறான் அந்த சிறுவன். இதுதான் வந்து தலைவருடைய கெத்து. அதாவது குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை உத்து பார்க்கும் அந்த அற்புத காட்சி இப்போ வைரலாகிட்டுருக்கு. தலைவரின் சொந்தங்கள் அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுது எங்கே பார்த்தாலும் ரசிகர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை. இன்றைக்கி தலைவர் அவர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூரில் போனதுலேருந்து ஏர்போர்ட்லேருந்து அங்கே இறங்கி ஹோட்டல் வரைக்கும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். தலைவரின் சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்களோ அங்கேயெல்லாம் தன்னுடைய மேல் அந்த காருடைய டாப்பை திறந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அந்த தரிசனம் கொடுக்குறப்போ அந்த தலைவா தலைவா தெய்வமே தெய்வமே அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் தலைவர் காருன்னு அந்த டாப்பை ஓப்பன் பண்ணி அதை அவரை பார்த்துக்கிட்டே போன அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். தலைவர் அவர்கள் சென்னைக்கு வந்த பிறகும் சரி, ஏர்போர்ட்லேயும் எல்லாம் ரசிகர்கள்லாம் தெரிக்க விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கேயும் தரிசனம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் அங்கே நிற்கிற அனைவருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்த அந்த அற்புத வீடியோவையும் பாருங்க. இதுதாங்க நம்ம தலைவருடைய குணம். அனைத்து ரசிகர்களையும் ஏமாற விட மாட்டார், ஏமாற்ற மாட்டார் என்பது இது ஒரு அற்புதமான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையுள்ள சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கு நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். பார்த்து மகிழ்ந்து நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.